सर्वमङ्गलमाङ्गल्येष्वे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। तन्नाडुडैय जोमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வரக்கூடிய திங்கக்கிழமை ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பும் நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பும் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் இன்னும் சார் நானும் இதை படிச்சுக்கணும் சார், ஏன்னா அஸ்ட்ராலஜி உங்களை மாதிரியே எனக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக் விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறவா, 739-739-4829 நீங்கள் தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா 20ஆம் தேதி சண்டி பாராயணம், மகா சண்டி பாராயணம் பண்ணுறோம். சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, இன்றைக்கி குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடாட்சம். நேற்று ஒருத்தங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, சார் நான் வந்து இதில் பூவுக்காக நான் வந்து பங்களிச்சிருக்கேன், சுவாமிக்கு போடக்கூடிய ஒவ்வொரு பூவும், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பூவும் என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காதா அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உண்மையாங்க, பிரார்த்தனைக்கு என்றைக்குமே ஒரு சக்தி உண்டு, பாசிட்டிவான சிந்தனைக்கு என்றைக்குமே ஒரு பலம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் நிறையா பேர் வெளிநாடு வெளியூர்லேருந்தும் நிறையா பேர் இந்த துர்கா சப்தசதி பாராயணம், மகாச்சண்டி பாராயணம், பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறதுலையும் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, அந்த பௌர்ணமி தான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறையா பேர் வாத்தியார் தட்சிணை, இந்த மாதிரி பல விஷயத்துக்காக நீங்கள் பங்களித்ததில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தர்றது. நம்ம டீமில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு இப்போ கேரளாவிலேருந்து ஒருத்தங்க பிரச்சனை பார்த்தாங்க, இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கு அமைஞ்சுது, அவங்க காரியமும் சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்க சொன்ன அவங்க பிரச்சனை பார்த்து அவங்க வழிபட்ட விஷயங்களுக்கு காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்க சொன்னாங்க, 7 வருஷமாக இருந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடச்சிது சார், மிகப்பெரிய அதிசயம்தான் சார் இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய உண்மையான பக்தி தாங்க நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நானும் வேத விற்பனராக இருந்துருக்கேன்னு சொல்கிறவா, 735-84-0945 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை, நீங்களும் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸ் என்ன இன்றைக்கி, ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா வெளியில் போகும்போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி ஆகிடும். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போனோம்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும். திருஷ்டி இருந்தாலும் அந்த காரியங்கள் ஏதாவது தடசங்கள் இருந்தாலும், நம்ம எண்ணங்களில் தடசங்கள் இருந்தாலும் அந்த காரியத்தை சரி செய்து கொடுப்பார். பிள்ளையார் வந்து வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதான விஷயங்களை பார்த்தோம். சரி, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 16-9-2021 ஸ்ரீபில வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 7:01 வரை, பின்பு உத்திராடம், இன்றைய திதி தசமி, காலை 10:57 வரை, பின்பு ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், மிதுனராசி, நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி எல்லார்த்தோடைய காதுகள்லையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல், குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா. இந்த பாடலை கேட்கும்பொழுது நமக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நம்ம சுப்பிரபாதங்கள்லேருந்து எடுத்து எந்த ஒரு தெய்வீக பாடல்கள்லையும் நம்ம மனசில் நிற்கக்கூடியது இசை தரணி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா தான். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய பிறந்த தினம் இன்றைய தினம், அவளுக்கு கிடச்ச ஒரு பெரிய அனுகிரகம் பாருங்கள். திருப்பதியில் வந்து கீழே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் திருப்பதி போகிறவில்ல அவளுடைய அந்த சிலை வந்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சுப்பிரபாதம், தினம் தினம் எல்லாத்துடைய வீட்லேயும் கேட்டுன்னு இருக்கக்கூடியது இந்த சுப்பிரபாதம் அப்படின்னு சொன்னாலே எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, லலிதா சாஸ்திரநாமம் சொன்னால் அவள் தான், கந்தசஷ்டி சொன்னால், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவள் தான். இன்றைக்கி நிறைய பாடல்கள் அவங்கள முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஸ்பிரஷ்டம், அவங்களுடைய அந்த சங்கீத ஞானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னுதாரணமாக வைத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆக இன்றைக்கி அவர்களுடைய பிறந்த நாள், இசைக்கென்றே சரஸ்வதியால் பூர்ணமான அனுகிரகத்தை கிடைக்கப்பெற்ற அற்புதமான அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்மளுடைய காஞ்சி மடத்துக்கு எப்போவுமே போவாங்க, பெரிவாளுடைய தரிசனத்தை அவர்கள் வாங்கிப்பாங்க, பெரிவாளுடைய அனுகிரகத்துலாம் இந்த அளவுக்கு இருந்துருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் போட்டி போட்டுட்டு சில காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல தெய்வீக காரியம், தெய்வ தரிசனங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். விடாத முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும். தெய்வ பக்தி எப்பவுமே உங்களுக்கு கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அரசு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணி இப்போது தொய்வுற்று நிலை திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கவலைப்பட்டு இருக்கிறத விட சரி இதுக்கு என்ன அடுத்தது அடுத்ததுங்கிற எண்ணங்கள் மனசில் உங்களுக்கு வெற்றி எதிரும். குடும்பத்தில் இருந்த ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள், அதே சமயத்தில் ஒரு நாள் நல்லாயிருக்கு சார், திருப்பியும் ஒரு மாதம் நல்லாயிருக்கு சார், திருப்பியும் ஒரு நாள் பிரச்சனை வந்து அந்த ஒரு மாதத்தையும் கெடுக்கக்கூடிய அளவுக்கு மனசில் சங்கடங்கள் வருதே சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாலுக்கு மாறுதல்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். தெய்வீக சக்தி எப்பவுமே உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்திருக்கோ, ஆர்மி நேவியில் இருந்துருக்குவா, மரைன் இன்ஜினியரிங்கில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. மிதுனராசி நேயர்களே, எப்போவுமே வெற்றி தோல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு சுலபமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கிறதுக்கு மனநிலையை மாற்றிக்கணும். அதுக்கு தெய்வம் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு உங்களோட சிந்தனை யோசனை பல நேரங்களில் நம்மளுடைய வெற்றி தோல்வி மாறி மாறி இருந்துருக்கோம். இப்படியே கஷ்டப்பட்டுருக்கோமே, என்றைக்கு நம்ம முன்னேறவே முடியாதா, இதே ஒரு நிலைக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கோமே, அடுத்த நிலைக்கு எப்போ நம்ம வருவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இப்போ நல்லா இருப்பேன். நீ அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணணும். உங்களுடைய சிந்தனையே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக கோயிலுக்கு போயின்றது, ரெகுலராக வழிபாடு பண்ணின்றது, ரெகுலராக ஒரு பிரத்யேக இஷ்ட கோயிலுக்கு போயிட்டு இருந்த விஷயங்களை நீங்கள் இடையில கடைப்பிடிக்கிறத விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி தொடருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எது நடக்குமோ நடந்துட்டு போட்டும், பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அது மாதிரி அதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனால பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். தொழில் பார்க்குறதா ஃபேமிலியை பார்க்குறதாங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். கவலையே படாதீங்க. ஏதோ ஒரு வகையில் இத்தனை நாள் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன், திருப்பி அதையே கடைப்பிடித்துவாங்க. நிச்சயம் ஜெயித்து வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பாத்திரம் சம்மந்தமாக பண்ணிட்டு ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே, யதார்த்தமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. என்றைக்குமே நமக்கு குடும்பம்தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி தோணக்கூடியதாக இருந்துருக்கும். என்றைக்குமே பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடமும் ரெண்டுமும் நமக்கு சாதகமான நிலை இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஓஹோன்னு போயின்னு இருக்கும். முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ தேவலை. இனி இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம மேலும் நல்லதை பண்ணணும். நமக்கு மட்டும் இல்லாத நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்லதாகணுங்கிற எண்ணங்கள் இருந்துருக்கும். சின்ன வயசில் படித்தது, அதே மாதிரி சின்ன வயசில் பார்த்த நண்பர்களில் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மேலும் இதை பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான ஒரு தொழில் சம்மந்தமான இன்றைக்கி பேச்சல இன்றைக்கி பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பற்றி யோசிப்பீங்க. அதுமாரி கோம் அடிக்கடி படுவீங்க. சில நேரம் பார்த்துட்டுனா ஆரோக்கிய உபாதை, சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் சரியாக இருக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாற்றங்கள் இருக்கக்கூடியது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தவங்களுடைய நபர் டக்குன்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணோன்னே, ஆஹா இப்போ தான் நான் சிந்திச்சா வா வந்து ஃபோன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற என்ன இருக்கும்.
கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் சம்மந்தமான வேலை பண்ணிட்டுருக்கிறவங்க, அது மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வர, அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றி தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நிறையா பண சம்பந்தமான கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் பிரயாணம் பண்ணுறது அனுகூல்யமாக ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அனாவசியமான விஷயங்கள், அதாவது இதற்காக செலவு பண்ணுறது, எனக்குமே போட்ட காசை திருப்பி, அதாவது நம்ம வந்து விரயம் பண்ணிவிட்டோன்னா திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். பண விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, விசேஷ நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், இன்றைக்கி இத்தனை பேர்த்த நம்ம சந்திச்சோமேனு ஒரு சந்தோஷப்படுவீங்க. தெய்வீக அனுகிறம் தான், இறைவன் தான் எல்லாமே. டக்குன்னு கண்மூடி திறக்கக்குள்ளே நாட்கள் ஓடிடுத்து, இன்றைக்கி இந்தளவுக்கு நடந்துட்டு இருக்கேங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்களில் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்குது. இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இவாளை வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துட்டு டக்குன்னு அவளே வந்து உங்களுக்கு ஒரு காண்டாக்டில் கிடச்சி அவங்கக்கிட்ட பேசும்போது, சார் நம்மளுடைய உள் உணர்வுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பெற்றவங்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. இது ரகசியம், இது வரைய தெரிய வேண்டாம். இந்த மாதிரி விஷயம் எதுவுமே போய்க்காதீங்க. நல்ல நேர்மையான காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடிய, இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அனுகூல்யமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுர்ராசி நேயர்களே, யதார்த்தமான ஒரு சில கவலைகள் இருந்துருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, ஒரு சில நபர்களை சந்திக்கும்போது, சே நம்ம மட்டும் ஏன் இப்படி இருந்துட்டுருக்கோம், நம்மளுடைய சூழ்நிலை இப்படி மாறிடுதே, நம்ம இப்படி இருந்துட்டுருக்குமே அப்படின்னு நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த இறைவன் உங்கள் கண்ணு முன்னாடி காண்பிக்க வச்சு நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குற. அதனால் கவலைப்படாதீங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். நீங்கள் சம்பாதிச்சே தெரிவிங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. பாசிட்டிவான திங்கிங் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல பிஸ்னஸ் ரீதியாக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில வேலைகள் எடுத்த காரியங்களில் சில சமயம் சக்ஸஸ் ஆகும், சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இருக்கும்போது விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக, முயற்சி 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 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்க, நான் இந்த பில்டிங் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்துருக்கேன், எங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறையா இருந்துருக்கு, பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்தையும் இருந்திருப்பேன். நிதானமாக வளர்ந்தா போகும் சார், திடீர்னு பெருசாக சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் போதும், அது மன நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கடைபிடிப்பீங்க, எப்பவுமே கடைபிடிப்பீங்க. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் கடைபிடிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாது உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெயர் புகழ் அந்தஸ்து வாங்கிட்டுருப்பீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தெரியாத பயங்கள் மனசில் இருந்துருக்கும். ஒரு பதட்டம், ஒரு பயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய குழப்பத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனை பார்த்து சில நேரத்தில் கேட்பேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டுருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். அது மாதிரி யதார்த்தமாக பேசுவீங்க. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் நல்ல பேர் கிடையாது. திட்டம் சண்டை அப்படின்னு வரும்போது எல்லா இதுவும் என் மேலே கொட்டுறாங்களே, சரி பரவாயில்ல விடுங்க, இதுவும் ஒரு காலம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு செயல்படுத்திட்டுருப்பீங்க. ஒரு கம்பெனியில் பெரிய சிஇஓவாக இருந்துருக்கோம், டைரக்டராக இருந்துருக்கோம், பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்துருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த திடீர் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இடமாற்றம் டக்குன்னு பண்ணிடாதீங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு டக்குன்னு அதை மாற்றிக்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, கும்பராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. மீனராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வந்துருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் மாறும்.
கவலைப்படாதீங்க, மனசில் திருஹாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்துக்கோங்க. எதுலேயுமே ஒரு தெளிவு பிறக்கணும்னு தான் கஷ்டத்தை இறைவன் கொடுக்குறான், பிரச்சனை இறைவன் கொடுக்குறான். யார் எப்படி கஷ்ட காலத்தில் எப்படி இருப்பாங்க இது அத்தனையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய கனவின் மூலமாக, அதே மாதிரி சில அசரிதி மூலமாக, சில நிமித்தம் மூலமாக உங்களுக்குரிய பல விஷயத்தை காண்பித்து கொடுக்கும். அதன் மூலமாகவே நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும், சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லலாம். நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறத தேவையான விஷயத்தை போட்டு யோசிச்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கவலைகள் இருக்கும், அந்த கவலைகள் போக இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சரி, எல்லாத்தையும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்கள் மனசில் இருந்துருக்கும். இப்போவும் இப்படி இருந்துகிட்டு இருக்கே, என்ன தான் பண்ணுறது, எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி மட்டும் மனசில் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அந்த வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் மாறி வரும், தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது, ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது, எனக்கு என்னன்னே தெரில சார், எனக்கு புரியாத பயம் இருக்குது, புரியாத ஒரு விதமான பதட்டங்கள் இருக்குது, ஆஃபீஸில் நடக்கிறது இல்லை, இது நடந்துருமோ, இது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருக்குது. யாரோ எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தர் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் வந்து மனசில் இருந்துட்டு இருந்த மாதிரி பயங்கள் போக, மன தடுமாற்றங்கள், மனசில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தீர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் எப்போவுமே பிரத்யேகமாக உங்களுக்குன்னே சொல்லக்கூடிய பிராயஸ்தம். இந்த பிராயஷ்சித்தம் எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புலையும் நாடி அஸ்ட்ராலஜி வகுப்புலையும் இது அத்தனையும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது பிரஸ்னத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பிராயஷ்சித்தமாக சொல்கிற வழக்கங்கள் உண்டு. அந்த வழக்கங்களில் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம், அது ஆன்மீக தகவல்லே இருந்துகிட்டு இருக்கு. சார் நானும் பிரசன்னம் கற்றுக்க முடியாதா, நானும் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது, தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு தான் 739-739-4829 உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொடுங்க, வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து அந்த கிளாஸஸும் ஆரம்பிக்கிறது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நான் சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய பயம், குழப்பங்கள், ரொம்ப பதட்டங்கள், மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லாம் தீர்றதுக்கு அந்த மாதிரி இருந்தபோது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தல விருட்சம், இந்த ஸ்தல விருட்சம் இருக்கும், வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும், கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்தல விருட்சம் இருக்கும், அந்த ஸ்தல விருட்சத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணநாமத்தை சொல்லி தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாடுக்கு அந்த கோசாலைக்கு பக்கத்தில் உட்காந்து, அந்த கோசாலைக்கு பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடி கிருஷ்ணநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க, கிருஷ்ணநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. எப்படி எப்படி அந்த பிரச்சனை தவிடுபடி ஆகிறதுன்னு உங்களுக்கு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை இது நடக்குமா சார், நடக்குமா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாகவே நடக்கும். ஏன்னா நம்ம ஆழ்ந்து ஒரு ஆன்மீக தகவல் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நிறையா பேருக்கு நான் வந்து சொல்லி பயன்பட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆக நீங்கள் இதை செய்து பாருங்கள். ஸ்தல விருட்சம் ரொம்ப விசேஷம், அதே மாதிரி கோசாலை உட்காந்து கிருஷ்ண நாமத்தை சொல்லி பாருங்கள், பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக, மனசில் இருக்கிற பயங்கள்லாம் போகும், அப்படியே ஐடியெல்லாம் மனசில் ஃபீல் பண்ணுவேன், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலை பாரம் ரொம்ப, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில, கண்ணில் தண்ணி வருது சார், யார்கிட்ட நான் வந்து இதை ரிவைல் பண்ணுறதுன்னு தெரில, கவலையப்படாதீங்க, கிருஷ்ணர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சந்தான கோபால கிருஷ்ண பூஜையில் நானும் கலந்துக்கணும்னு சிறக்கிறவா, 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் மூலமாக. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ் கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரக ரோகரா. நன்றி.